மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப்பில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு முதல் பருவம், 2ஆம் பருவம் கணிதமும், என்ன 8ஆம் வகுப்பு தேசிய திறனாய்வு தேர்வுக்கு உண்டான மேட் வீடியோவும் போட்டிருந்தோம். இப்போ எங்களுடைய அடுத்த முயற்சியாக குரூப் 4, குரூப் 2 மற்றும் அனைத்து வகையான அரசு தேர்வுகளுக்கு உண்டான வினாக்களுக்கு உண்டான கணித பாடத்தின் தொகுப்பையும் நாங்கள் நடத்தலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஒரு எக்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா அரசாங்க எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கணித பாடம் ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு பகுதியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப்பாக எல்லா குரூப் இருக்கிறதுனால அவங்கள காமர்ஸ் குரூப்புக்காரர் கணிதம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இடையில் ரொம்ப நாள் கேப் விட்டு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆகவே அவங்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நாங்கள் இந்த குரூப் 4, குரூப் 2 மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸை ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக புரியும் சார். அதில் பார்த்திங்கன்னா முதல் பாடமாக நம்ம என்ன பார்க்கலான்னா சுருக்குதல் அப்படிங்கிற பாடம் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அலகு ஒன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுருக்குதல். சுருக்குதல் பாடம் நம்ம பார்க்க போகிறோம். சுருக்குதல்னா சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஃபஸ்ட்டு பாடத்தை தெளிவாக நம்ம பார்க்கலாம் சார். இப்போ நம்ம சுருக்குதல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கணக்கு கொடுத்துக்கிறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு 2/5 வகுத்தல் ப்ராக்கெட் 1/5 பெருக்கல் 3/4 மைனஸ் 1/2 மைனஸ் 1 கொடுத்துக்கிறாங்க சரி. நம்மளுக்கு இந்த மாதிரி கணக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கணித சாதாரணமே கொடுக்கும்போது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துக்கிறோம், பிட்மேஸ் முறைன்னு பார்த்துக்கிறோம். அந்த பிட்மேஸ் முறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்னா ப்ராக்கெட் வரும். ரெண்டாவது நம்ம என்ன செய்வோன்னா வகுத்தல் செய்வோம். மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா பெருக்கல். நாலாவது கூட்டல். அஞ்சாவது கழித்தல் பார்ப்போம். இந்த மாதிரி ஆர்டர் பிரகாரம் தான் செய்வேன் சரி. நம்ம இந்த கணக்கு எப்படி சார் செய்யலான்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2/5 வகுத்தல், இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இங்கே பார்த்திங்கன்னா 1/5 ஒரு பெரிய ப்ராக்கெட்டுங்க. அந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதோடய வேல்யூ நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 3/4 மைனஸ் 1/2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட விடையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குதுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4 பொதுவாக எடுத்துக்கிறோம். அப்போ 4 எல்சியமாக எடுக்கும்போது இங்கே பாருங்கள் 4 1 பெருக்குனா 4 வருதான். அப்போ தொகுதியை என்ன நம்பரால் பெருக்கும்போது எல்சியும் வருதோ அதால் பகுதியும் பெருக்கணும், சாரி தொகுதியும் பெருக்கணும். அப்போ 3 1 பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 மைனஸ் இங்கே பாருங்கள் பகுதியில் 2 பெருக்கும்போது எல்சியும் கிடைக்குது. அப்போ மேலே 1 2 கிடைக்குங்க, 2 கிடைக்கும். வெளியில் என்ன கிடைக்குங்க, மைனஸ் 1 கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே என்ன கிடைக்கும், 2/5 வகுத்தல், இங்கே அடிச்சுட்டு பாருங்கள் 1/5 பெருக்கல், 3/2 போனால் என்ன கிடைக்குங்க, 1/4 மைனஸ் 1 அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் 2/5 வகுத்தல், அடுத்து இதோட ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ப்ராக்கெட் வேல்யூவில் பார்க்கும்போது இங்கே பெருக்கல் இருக்குது, கழுத்தில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதை செய்யணுங்க, பெருக்கல் செய்யணுமா கழுத்தில் செய்யணுமா, பெருக்கல் செஞ்சுட்டு தான் கழுத்தில் வர வேணும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். பெருக்கும்போது தொகுதி ரெண்டையும் பெருக்குங்க, 1/1/5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20 கழித்தல் 1 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும், 2/5 வகுத்தல், இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், 1/20 20,000. அப்போ -20 ப்ளஸ் 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா -19/20 கிடைக்கும், 20 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2/5 இந்த வகுத்தல் வரும்போது நம்மளுக்கு என்ன மாறலாம்னா பெருக்கல் போட்டு இந்த வகுத்தலுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த பின்னங்களை என்ன பண்ணலாம், தலைகளாக போடலாம். வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகிலி. அப்போ -19/20 நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 20/-19 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா இந்த 1/5 4/5 20 அடிச்சுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா, தொகுதியிலையோ பகுதியிலையோ மைனஸ் வரும்போது இந்த மைனஸை மேலே கொண்டு போகும்போது என்ன கிடைக்குன்னா, மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும், 2/8 / கீழே என்ன கிடைக்குங்க, 19 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் என்ன கிடைக்குங்க, -8/19. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட், பெரிய ப்ராக்கெட் வரும்போது பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ள சின்ன ப்ராக்கெட் வந்தால் அதை செஞ்சுட்டு தான் அடுத்து இந்த ப்ராக்கெட் செய்யணும். ப்ராக்கெட் விட்டு வெளியே வரும்போது நம்ம எப்பயும் போல் செய்யலாம். இந்த முறையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்கெட், அதுக்கப்புறம் என்னது, வகுத்தல், பெருக்கல், ப்ளஸ்ஸு, மைனஸ், இந்த மாதிரி ஆர்டராக தான் செய்ய வேணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம 2வது கணக்கு போகிறோம். 2வது கணக்கு பாருங்கள், 3 × 3 -2, 2 × 2 -3/2⁴ ⁻², 3⁻⁴ × 4⁻²னு இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பாருங்கள், அடுக்குக்குறி ஃபார்முலாலாம் நல்லா கவனிச்சிக்கோங்க, நல்லா தெளிவாக கவனிச்சிக்கணும். பாருங்கள், a^m (a^n) = (a^m+n). 2வது பாருங்கள், a^m (a^n) = (a^mn). 3வது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, a^-m = (1/a^+m)னு இருக்கும். இப்போ அந்த நம்மளுக்கு இந்த 3 ஃபார்முலாவை நான் வச்சுக்கோணும், ரைட்டுங்களா? 3 ஃபார்முலா, a^m (a^n) = (a^m+n). 2வது ஃபார்முலா, a^m (a^n) = (a^, இந்த ரெண்டையும் பெருக்கலாம், mn. இங்கே a^-m வரும்போது அதை நம்ம எப்படி போடலாம், 1/a^+m(n)னு போடலாம். சரி பாருங்கள், இந்த கணக்கு எப்படி போடலான்னு பாருங்கள். 3/3 - -2 எப்படி இருக்குதுங்க, a^m(a^n) ஆகுது. அப்போ அடுக்கு ரெண்டையும் பெருக்கலாங்களா? பாருங்கள், 3/3 கிடைக்குங்க, -6 பெருக்கல். இங்கே 2/2, -3 வரும்போது இந்த ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது பாருங்கள், 2/3 கிடைக்கும், -6 பை கீழே வரும், 2^4 / -2 வருது. அப்போ 2^4 × -2 கிடைக்கும், 2^-8 × 3^-4 × -4 இங்கே கிடைக்கும், 4^-2 இருக்குதுங்களா, அது எப்படி போடலாம், 2^2 - 2 எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2, இங்கேயும் 3 இருக்குது. இந்த 4 என்ன பண்ணுறோம், 2-3 மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, இந்த 4 என்ன பண்ணலாம், 2^2 மாற்றலாம். 2² என்ன இருங்க, 4 ஆயிரும். ஓகே, சரி பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3/-6 பெருக்கல் 2/-6 டிவைடட் பை கீழே பாருங்கள், 2/-8 பெருக்கல் 3/-4 பெருக்கல் இங்கே a^m(a^n) a^mn வரும்போது 2^ இங்கே கிடைக்கும், 2 × 2 - 4 நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா பாருங்கள், a^-m = 1/a^+m இருக்குதுங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும், அடுக்கில் மைனஸ் இருந்தால் கீழே வரும்போது ப்ளஸ் ஆயிரும், கீழே அதே மாதிரி மைனஸாக இருந்தால் மேலே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ நம்ம இது என்ன சார் செய்யலாம்னா, இந்த 3^-6 கீழே வரும்போது 3^+6 ஆயிரும், 2^-6 கீழே வரும்போது 2^+6 ஆயிரும். அதாவது தொகுதியில் மைனஸ் இருக்குதுன்னா பகுதி வரும்போது ப்ளஸ் ஆயிரும். பகுதியில் வந்து பாருங்கள், அடுக்கு எல்லாமே மைனஸாக இருக்குது, இதெல்லாம் தொகுதி போகும்போது என்ன ஆயிருங்க, ப்ளஸ் ஆயிரும். அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னா, இந்த 2வது உறுப்புலாம் தனியாக எடுக்கலாம். பாருங்கள், இங்கே 2^-8 தொகுதி போகும்போது 2^+8 பெருக்கல் இங்கே 2^-4 என்ன ஆயிரும், 2^+4 ஆயிரும் பை மேலே இருக்கிற 2^-6 கீழே வரும்போது என்ன ஆயிருங்க, 2^+6 ஆயிரும் பெருக்கல். 3வது வேல்யூ பாருங்கள், 3^-6 / 3^4 இருக்குதுங்க. இந்த -6 கீழே வரும்போது +6 ஆயிரும், -4 மேலே போகும்போது +4 ஆயிரும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 3^-4 / கீழே என்ன கிடைக்கும், 3^-6 ஆயிரும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 2^8 பெருக்கல் 2^4ங்களா, இது எந்த மாதிரி இருக்குதுங்க, a^m (a^n) = (a^m+n). அப்போ 2^8 + 4 என்ன ஆயிரும், 12 ஆயிரும். அப்போ 2^12 / 2^6 ஆயிரும் இன்ட்டு இங்கே பாருங்கள், 3^4 / 3^6 ஆயிரும்.
இப்போ நம்ம இது என்ன சார் செய்யலாம்னா, இங்கே அடுக்கு பார்க்குறோம் 12, இங்கே 6 இருக்குது. எங்கே பெரிய அடுக்கு இருக்குதோ அங்கே கொண்டு போகிறோம். அப்போ அந்த 2 பவர் 6 மேலே போகும்போது என்ன கிடைக்குன்னா, இதிலே பாருங்கள் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, ஏ பவர் எம் பை ஏ பவர் என் வந்தால் ஏ பவர் எம் மைனஸ் என். ஒரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா வகுத்தல், ஏ பவர் எம் வகுத்தல் ஏ பவரும் என் வந்தால் இந்த அடுக்கு ரெண்டையும் நம்ம நின்றுலாங்க கழிச்சிக்கலாம். அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன கிடைக்குன்னா பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 பவர் 12 பை 2 பவர் 6 என்ன ஆயிருந்தால் 2 பவர், நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க 2 பவர் 12 மைனஸ் 6 ஆயிரும். இங்கே என்ன கிடைக்குன்னா 3 பவர் 4 கீழே கொண்டு வரும்போது 1 பை 3 பவர் 6, இந்த +4 கீழே வரும்போது என்ன கிடைக்குங்க -4 ஆயிரும். அப்போ அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பவர் என்ன கிடைக்கும், 12 மைனஸ் 6 என்ன ஆயிருங்க 6 பை, இங்கே 3 பவர் 6 மைனஸ் 4 என்ன ஆயிருங்க 3 பவர் 2 ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பவர் 6 வேல்யூ எடுத்தினா 2 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளைஸ் பண்ணுறோம். அப்போ 2 2 4 4 2 8 ஆயிரும். 3 டைம் பெருக்குனா 8, அப்போ 8 என்ன கிடைக்குங்க 64 பை 3 ஸ்கொயர் என்ன கிடைக்குங்க 9 கிடைக்கும். அப்போ 64 9 வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க 7 9 63 மிச்சம் 1000 1/9 கிடைக்கும். அப்போ அதோடய வேல்யூ என்ன கிடைக்குங்க 7 1/9 கிடைக்கும். ஒரு தகவ பிண்டமாக இருக்குது, அதை நம்ம கலப்பு பிண்டமாக மாற்றும் போது 7 9 63 மிச்சம் 1 1/3 வரும். ஆப்ஷனில் இந்த 64 9 இருந்தால் அதுவே எடுத்துக்கலாம். சப்போஸ் அதை கலப்பு பிண்டமாக இருக்கும் போது இந்த ஆன்சர் வரும், இந்த ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எங்களை அப்போ உங்களுக்கு இந்த 2 கணக்கு புரிஞ்சுதுங்களா? சரி, நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, 3வது கணக்கு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் x/169 = 14/13 எனில் எக்ஸின் மதிப்பை காணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து இதில் இந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. சரி, எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் x/169 = 14/13 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ரூட் வரதுனால எப்பயுமே ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும்போது அதோடய விடையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்த, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இருபுறமும் வர்க்கப்படுத்தும் போது இங்கே என்ன கிடைக்குன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் x/169 இங்கே என்ன ஆயிரும், த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வரும்போது என்ன கிடைக்குங்க 14/13, இதோட வேலை என்ன ஆயிரும், த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருந்தா, இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, 1 ப்ளஸ் x/169 = இங்கே 14/13 த ஹோல் ஸ்கொயர்னா 14 ஸ்கொயர் படுத்துவோம் 13 ஸ்கொயர் படுத்துகிறோம். 14 ஸ்கொயர் என்ன கிடைக்குன்னா, 14 × 14 196/13 ஸ்கொயர் என்ன கிடைக்குங்க 169 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 1 ப்ளஸ் x/169 இருக்குங்களா, அந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணுங்கிறதுனால இந்த +1 இங்கே கொண்டு வரோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, x/169 = இங்கே என்ன கிடைக்கும், 196/169. இந்த +1 இந்த பக்கம் வரும்போது என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், x/169 = இங்கே என்ன கிடைக்குன்னா, இந்த 196 மைனஸ் இந்த 1 இந்த 169 பேருக்கு என்ன கிடைக்கும், 169 கீழே என்ன கிடைக்குங்க 169 கிடைக்கும். அப்போ 169 வந்துடும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, x/169 = 196 169 கழிக்கிறோம். அப்போ 16 9 போனால் என்ன கிடைக்குன்னா 7, இங்கே 8 இருக்குங்களா, 8 6 போனால் என்ன கிடைக்குங்க 2, 1 1 போனால் 0. அப்போ 27/169 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x/169 = 27/169. அப்போ அந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இந்த 169 வகுக்குது மேலே போனால் பெருக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 27/169
பெருக்கல் என்ன கிடைக்கும், 169 கிடைக்கும். இந்த வகுக்கிற நம்பருக்கு போனால் பெருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த 169 அடிச்சிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் சமம் 27 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இதோட ஆன்சர் பாருங்க, கிடைக்கும் இந்த எக்ஸ் சமம் எக்ஸ் ஈக்குவல் டு 27 என்பது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த ரூட்டை வந்து என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி தெளிவாக என்ன பண்ணலாம், இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், அடுத்து பாருங்க. இப்போ அடுத்த கணக்கு 4 கணக்கு வரும். 13 cube + 7 cube by 13 square + 7 square - x = 20. சார் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். என்ன சார் ஃபார்முலானா, ஒரு ஃபார்முலா பாருங்கள், a³ + b³ = என்ன ஃபார்முலா பாருங்கள், a + b (a²) - ab + b². இந்த ஃபார்முலாவும் நான் வச்சுக்கோ. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, a³ + b³ வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், a + b (a²) - ab + b². இப்போ இந்த கொடுக்கப்பட்ட கணக்கில் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா a³ + b³ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது. கீழே பாருங்கள் a² + b² - இந்த நேரம் என்ன வரணும், ஏபி வர வேணும். அப்போ கீழே வந்து இந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது. அப்போ தொகுதியில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இந்த a³ + b³ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மாற்றும்போது இந்த வேல்யூமே இந்த கீழே இருக்கிற வேல்யூ கேன்சல் ஆகும்போது a+b மட்டும் கிடைக்கும். அப்போ ஏவோட இடத்துல 13, பியோட இடத்துல 7 வரும்போது 13 + 7 என்ன கிடைக்கும், 20 ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூவில் என்ன கிடைக்குன்னா, இந்த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூவில் என்ன கிடைக்கணும், ஏபிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது கொடுக்கப்பட்டது நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்கள், 13 + 7 இது எப்படி போகலாம் நம்மளுக்கு, 13² + 7² - 13 × 7 எடுங்களா, 13 × 7 நம்மளுக்கு கீழே என்ன கிடைக்குங்க, 13² - 7² - அந்த எக்ஸு நேருக்கு என்ன கிடைக்குங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போத்த நம்மளுக்கு என்ன போது, இதோட வேல்யூ இதோட வேல்யூ கேன்சல் ஆகும்போது 13 + 7 ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சார் கிடைக்குதுன்னு பார்த்தா, இந்த எக்ஸ் நேருக்கு என்ன சார் இருக்குன்னா ஏபிங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம், ஏபிக்கு சமம். இங்கே ஏவோட வேல்யூ எதுக்கு சமம்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ஈக்குவல் டு எதோட வேல்யூ சமம், 13. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், a = 13. ரெண்டாவது பி நேருக்கு என்ன இருக்குதுங்க, b = 7 இருக்கும். அப்போ அதில் பிரதிடும் போது என்ன கிடைக்குன்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x = 13 × 7 கிடைக்கும். அப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, 13 × 7 = கிடைக்கும், 91 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ எடுக்கும்போது x = என்ன கிடைக்கும், 91 கிடைக்கும். புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது வந்து இந்த மாதிரி கணக்கு வரும்போதே முற்றொருமையில் வந்து நம்ம கம்பேர் பண்ண வேணும். முற்றொருமைகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ரைட்டுங்களா, முற்றொருமைகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இதோட ஆன்சர் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா, அந்த கணக்குங்க கொடுக்கப்படுறது a³ + b³. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், a+b × நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், a+b × a² - ab ஒன்று எழுதிக்கிறோம். சரி புரியுதுங்களா, அடுத்த கணக்கு பாருங்க. சரி பாரு, 5வது கணக்கு பாருங்க. 7 - -20 - 7 - -21 மதிப்பை காணு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், முற்றொருமையில் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, a²-m = 1/a²+m என்று எழுதலாம். a²-m வரும்போது 1/ என்ன பண்ணலாம், இது ஒரு அழகான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் நான் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, சரி கொடுக்கப்பட்ட கணக்கு வரும். கொடுக்கப்பட்ட கணக்கு பாருங்கள், 7 நம்மளுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, 7 - -20 - -7²- 21 = இந்த கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா a⁻⁷ இருக்குதா, அப்போ என்ன பண்ணலாம், 1/7+m எழுதலாம்.
இங்க ஏ பவர் மைனஸ் எம்னு வந்தால் ஒன் பை ஏ பவர் பிளஸ் எம் எழுதலாம். அப்ப செவன் பவர் மைனஸ் டுவெண்ட்டி எழுதலாம், ஒன் பை செவன் பவர் பிளஸ் டுவெண்ட்டி எழுதலாம். ரெண்டாவது பாருங்க, இங்க ஏழு நடுக்கு மைனஸ் இருபத்தொன்னு, ஃபார்முல பிரகாரம் எப்படி எழுதலாம், ஒன்னு பை ஏழு நடுக்கு இருபத்தொன்னு எழுதலாம். சரி ரைட்டுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்கே ஏழு நடுக்கு இருபது இருக்குது, ஏழு நடுக்கு இருபத்தொன்னு இருக்குது. அப்போ அந்த ரெண்டுக்கு என்ன பண்ணலாம், பொதுவாக எல்சிஎம் எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும், ஏழு நடுக்கு இருபத்தொன்னு கிடைக்கும். அப்போ ஏழு நடுக்கு இருபத்தொன்னு எல்சிஎம் எடுத்துட்டா இங்கே என்ன சார் வரும்னு பார்த்தா, ஏழு நடுக்கு இருபதோட ஒரு ஏழை பெருக்குனா தான் என்ன கிடைக்கும், ஏழு நடுக்கு இருபத்தொன்னு கிடைக்கும். அப்போ பகுதியில் ஏழை பெருக்கும் போது தொகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஏழை பெருக்கிறோம் மைனஸ். இங்கே ஏழு நடுக்கு இருபத்தி ஒன்று ஒன்றால் பெருக்கினாவே ஏழு நடுக்கு இருபத்தொன்று வரும். அப்போ பகுதியில் ஒன்று பெருக்கும்போது மேலே தொகுதியில் ஒன்றை பெருக்கணுன்னு கிடைக்கும், ஒன்றுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா, ஏழு மைனஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஏழு மைனஸ் ஒன்று கிடைக்கும், ஆறு பை ஏழு நடுக்கு இருபத்தொன்று கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி தெளிவாக போடலாம், ரொம்ப ஈஸி. இங்கே ஏ பவர் மைனஸ் எம்க்கு என்ன ஃபார்முலா, ஒன் பை ஏ பவர் ப்ளஸ் எம்னு எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், ஏழு நடுக்கு மைனஸ் இருபதை ஒன் பை ஏழு நடுக்கு ப்ளஸ் இருபதுன்னு மாற்றிக்கிறோம். இங்கே ஏழு நடுக்கு மைனஸ் இருபத்தொன்னு ஒன்று பை ஏழு நடுக்கு ப்ளஸ் இருபத்தொன்னுன்னு எடுத்துக்கிறோம். ஏழு நடுக்கு இருபதுக்கும் ஏழு நடுக்கு இருபத்தொன்னுக்கும் என்ன பண்ணுறோம், எல்சிஎம் ஏழு நடுக்கு இருபத்தொன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஏழு நடுக்கு இருபதால் ஏழை பெருக்கினா தான் ஏழு நடுக்கு இருபத்தொன்று கிடைக்கும். அப்போ கீழே ஏழை பெருக்கும் போது மேலே ஏழை பெருக்கிறோம் மைனஸ். இங்கே எல்சிஎமோட வேல்யூ அப்படியே இருக்கிறதுனால மேலே இருக்கிற நம்பர் அப்படின்னு எழுதும் போது ஏழில் ஒன்று போனால் ஆறு, ஆறு பை ஏழு நடுக்கு இருபத்தொன்று கிடைக்கும். இதோட வேல்யூ கிடைக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களா?